வணக்கம் நேயர்களே, இது உங்களின் அபிமான திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சி. இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் நேற்று இரவு 9 மணியில் இருந்து அனைத்து காட்சி ஊடகங்களும் மற்றும் காலையில் உள்ள பத்திரிகை ஊடகங்களும் எல்லாவற்றிலும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பெங்களூர் ஏடிஎம் விவகாரம் குறித்து தான் இன்று நாம் பேச இருக்கிறோம். இது போன்ற ஏடிஎம்கள் என்பது கண்டிப்பாக வங்கிக்கு சென்று அந்த கூட்ட நெரிசல் நின்று பணம் எடுப்பதற்கு பதிலாக எப்போது வேண்டுமானாலும் எந்த தொகை வேண்டுமானாலும் அருகிலே எடுத்துக்கொள்ளலாம். எந்த கிராமமாக இருந்தாலும் பரவாயில்லை, சென்னை போன்ற பெருநகரங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அப்படி ஒரு வசதி தான் ஏடிஎம். இந்த ஏடிஎம் தற்போது கொள்ளையர்களுக்கு மிகவும் ஒரு வசதியான இடமாகிவிட்டது. அதுவும் நள்ளிரவு நேரங்களில், அதிகாலை நேரங்களில், குறிப்பாக சிறுவர்களோ பெண்களோ வரும்போது பாதுகாப்பு மேலும் கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. இப்போது என்ன செய்வது? அதாவது முதலில் பிக்பாக்கெட், பிளேடு போடுவது போன்ற பல்வேறு சம்பவங்கள் பேப்பரில் இடம்பெறுவதை நாம் பார்த்திருப்போம். தற்போது அது போன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை, ஆனால் கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுகிறதா என்றால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோன்று சிறு சிறு திருட்டுகளாக இல்லாமல் ஏடிஎம் மையங்களை குறிவைத்து தாக்குகின்ற இந்த சம்பவங்கள் சில சமயங்களும் உயிருக்கே அச்சமூட்டும் வகையாக உள்ளன. தெருவில் நடக்கின்ற கொள்ளை சம்பவங்கள் பணத்தை மட்டுமே பறிக்கும், ஆனால் இது உயிரையே பறிக்கின்ற ஒரு சம்பவமாக, அதுவும் தற்போது பார்த்த இந்த காட்சிகள்லாம் நம் மனதை மிகவும் ஒரு பதபதைக்க வைக்கிற ஒரு வீடியோவாகவே இருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்வது? போதுமான பாதுகாவலர்கள் இல்லையா ஏடிஎம்மில்? காவல் நிலையத்தின் வளையத்திற்குள் வரவில்லையா? இது போன்ற சம்பவங்கள் தடுப்பதற்கு அந்த வங்கிகள் என்ன செய்கின்றன போன்ற பல்வேறு வினாக்களுடன் இன்று நாம் திறன்பட பேச இருக்கிறோம். இன்றைய விவாதம் குறித்து கருத்து பதிவு செய்வதற்காக ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் பாலு அவர்கள் நமது விவாத அரங்கில் வந்திருக்கிறார்கள். இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடைய தலைவர் சுசீலா அவர்களும் நமது விவாத அரங்கில் இருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இந்த விவகாரம் குறித்து நாம் திறன்பட பேச இருக்கிறோம். சார், இப்போ இந்த ஏடிஎம்ல வந்து பணம் எடுப்பது அப்படிங்கிற விஷயங்கிறதே வந்து எல்லா டைமும் பேங்க் திறந்திருக்காது, எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம், பக்கத்தில் இருந்துக்கலாம், குறிப்பிட்ட பேங்க்கோ அந்த டயத்துக்கோ இல்லாமல் எந்த ஒரு ஆளும் இல்லாமல் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் இது மாதிரி நம்ம கார்டு போட்டு எடுத்துக்கலாங்கிற வசதிக்காக வந்தது தான் இது. எல்லா இது வந்தாலும் அதுலேயும் ஒரு டிராபேக் வரும், இது போன்ற பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் இப்போ போகிற காலகட்டத்தை பார்த்தா யாருமே இல்லை, யார் எடுக்க வராங்க, ஆள் பலவீனமாக இருக்காங்களா, வயசானவங்களா இருக்காங்க, பெண்களாக இருக்காங்களாங்கிறத பார்த்து, தனியாக வராங்களாங்கிறத பார்த்து, அந்த நேரம் இதெல்லாம் பார்த்து, இந்த அளவுக்கு கொலை வரியில் போட்டு கொலை பண்ணிட்டு அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை அடிச்சுக்கணும் அப்படின்ட்டு உயிரோட விட்டுறக்கூடாங்க, வெறித்தனமா நடக்கிற இந்த மாதிரி சம்பவங்கள்ல இருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது பொதுமக்கள்? அதாவது இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வந்ததுல இருந்து இப்ப நம்ம ஏடிஎம் எல்லாம் அதனுடைய பயன்தான் நமக்கு, அதனால அதிக பயன்கள் இருக்கு. இது வந்து பேங்க்ல வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துல பேங்க் ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி இது 24 hours ஃபங்க்ஷன் ஆகுது. இது பார்க்க ஒரு குறிப்பிட்ட பில்டிங், ஒரு செக்யூரிட்டி, பிசிக்கல் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும் பேங்க்னு பொறுத்தவரைக்கும். ஆனா ஏடிஎம்னு கொண்டு வந்த பிறகு இவங்க அந்த ஃபெசிலிட்டி மட்டும் கொடுக்குறாங்க, கார்டை போட்டால் பணம் எடுக்கலான்ட்டு. ஆனால் செக்யூரிட்டியை பற்றி யாருமே அதை கருத்தில் கொள்றதில்ல. ஈவன் ஆர்பிஐ கூட அதுக்கு வந்து மேண்டேட்டரியா இந்த ஏடிஎம்னு ஒன்று வச்சா இந்த இதில் பிசிக்கல் செக்யூரிட்டி, நீங்கள் மற்ற கார்டு டேட்டா திருடுறதை விடுங்க, பிசிக்கலாக அங்கே போகிறவங்களுக்கு பாதுகாப்பு. ஏடிஎம் ஆல்சோ கன்சிடர்டு பேங்க், அதுவும் ஒரு வங்கியாக தான் கருதணும். அதை கருதாமல் எல்லா பணியும் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஈவன் வந்து ஏடிஎம்ல வந்து கேஷ் ஃபில் பண்ணுறாங்கல்ல, அது அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க, செக்யூரிட்டி அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ எந்த ஒரு குறிப்பிட்ட பேங்கோட ஏடிஎம் வந்தாலும் அந்த பேங்க் வந்து எது நடந்தாலும் அவங்களுக்கு என்னமோ நடக்காத மாதிரி வேற ஏதோ ஏடிஎம்ல ஃப்ராடு. அது என்ன ஏடிஎம்ங்கிறது நமக்கு வந்ததுனாக்க அது ஒரு அந்த பேங்க் தான், அந்த வங்கின்னு எடுத்துக்கணும். அந்த செக்யூரிட்டியை நம்ம விசாரித்தோம்னா, நான் பணியில் இருக்கும்போது கூட இரவு நேரங்களில் மெயினாக கண்ட்ரோல்லையும் சொல்லுவாங்க, மெயினாக ஏடிஎம் தான் நாங்கள் ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தா பாதி பேர் ஏடிஎம் தூங்கிட்டு இருப்பாங்க. ரயில்வே கேட் மாதிரி அன்மேண்டு ஏடிஎம் இருக்கு. அது இருந்தா கூட ஈவன் செக்யூரிட்டி கூட ப்ராப்பரா இல்லை. ஏன்னா இந்த செக்யூரிட்டிக்கே பிரைவேட் செக்யூரிட்டி போலீஸ் எல்லா இடத்துலயும் பண்ணக்கூடாதுன்னா பண்ண முடியாது, அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா பிரைவேட் செக்யூரிட்டியை அலோவ் பண்ணி அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, 2005 வந்திருக்கு. அதுக்கு போலீஸ் லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு என்ன அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய வரைமுறைகள்லாம் இருக்கு. ஆனால் எந்த வித இதுவும் இல்லாமல் இது அவுட் சோர்ஸ் பண்ணவொடனே அவன் என்ன செய்யறான், ஏதோ ஒரு சம்பளத்தை கொடுத்து வயசான ஆளை வீட்டில் தூங்குறதுக்கு போல இங்கே வந்து தூங்குற மாதிரி அப்படி தான் இருக்கு. இப்போ ஆனால் பெங்களூர் இன்சிடென்ட்ல செக்யூரிட்டி இல்லை. ஈவன் இருக்கிற இதில் கூட என்னன்னா செக்யூரிட்டி போய் ஒன்று அதனுடைய அவனுக்கு எந்த ட்ரைனிங் கிடையாது, என்ன ஏடிஎம்ல எப்படி நடந்துக்கணும், அவன் இஸ் எ பேங்கர்னு கருதணும்.
கேட்டா என்ன சொல்றான், அதுக்கு தகுந்த எனக்கு சம்பளம் கிடையாது, ஏதோ ஒரு இதுக்கு உள்ள போய் படுத்து அந்த ஏசியை இது பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறான். நம்ம அவனை வெளியில போன்னு சொல்ல முடியாது. இப்ப அவன் டேட்டாவை ஆக்சுவலா வந்து உள்ள இருக்கக்கூடாது, ஏடிஎம் செக்யூரிட்டி வந்து வெளியில தான் இருக்கணும். ஆனா இப்ப அது யாரும் சொல்றதில்ல. இப்ப நம்ம போலீஸ் மேன் போய் சொன்னாக்க பரவாயில்ல, பப்ளிக் போய் சொன்னாக்க நீ என்னையா சொல்றது, நான் இங்கதான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க. இது போல ஒருத்த ஒருத்தரும் இப்போ போலீஸுக்கு பொறுப்பு இருக்கு, ஈவன் நம்ம யூசர் இருக்காங்கல்ல. இப்போ நம்ம வந்து ஏடிஎம்ல ஒரு கியூ நிற்குதுன்னு வச்சுங்க, இவங்க அங்கே போக மாட்டாங்க. அது என்ன கியூ நிற்குது, நம்ம கூட்டம் இல்லாத இடத்துக்கு போவோம், நீங்கள் கூட்டம் இல்லாத போக, உங்களுக்கு சேஃப்டி இல்லையே. அதனால ஏடிஎம் வைக்கும் போது ரிமோட் இதிலே இதே மாதிரி இருக்கு, ரிமோட் பிளேஸில் ஏடிஎம் வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. அதே போல அன்டைத்தில் இப்போ நைட் டைத்தில் 24 hours ஏடிஎம் ஃபங்க்ஷன் ஆனால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஒன்று, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்சிடெண்ட்டில் ரெண்டு பேராக போயிருந்தோன்னு வச்சுங்க, இப்போ ஒருத்தர் வெளியில் இன்னும் ஒருத்தர் உள்ளே போயிருந்தா கூட ஏதாவது இருக்கலாம். அதனால் எப்பொழுதும் மணி இன்வால்வ்டுன்னு சொன்னாக்க அதில் டேஞ்சர் இருக்க தான் செய்யுது. அதில் நம்ம வந்து யூசர்ஸும் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம், எங்கெல்லாம் 24 hours எடுக்கலாம், எப்போனாலும் எடுக்கலாம்னா கூட நம்ம எடுக்கும்பொழுது அட்லீஸ்ட் நம்ம கூட ஒரு ஆள் இருக்காங்க, இல்லை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை போல் ஏடிஎம்மை யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் போய் எடுத்தால் கிரிமினல்ஸை அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. பெரும்பாலும் செக்யூரிட்டி இருக்கிற எந்த மாதிரியான ஏடிஎம்ல செயல்படுறாங்கன்னா செயல்படலைன்னு வச்சுக்கோங்களேன், வேகமாக வந்து சொல்லுவாங்க அது ஒர்க் ஆகாதுன்னு. அதுக்கு தான் செக்யூரிட்டி ரொம்ப இதாக செயல்படுவாங்க. செயல்படாத ஏடிஎம்ல ரொம்ப செயல்படுறாங்க அவங்க, நம்ம செக்யூரிட்டி எல்லாம் அது ரொம்ப அவங்களுக்கு இதாக போயிடுது, யாரும் வரமாட்டாங்க, இது பண்ணிட்டு படுத்து தூங்கலான்னு. அது நைட் டயத்தில் எந்த வித ஃபங்க்ஷனும் இல்லை, டே டைத்தில் கூட. இப்போ சாதாரணமாக இப்போ சில இதில் வந்து நான் இருக்கும் கவுண்டர்ஃபிட் கரன்சி கூட வரும் ஏடிஎம்ல வந்துடுது, ஏன்னா அதுவும் ஃபில் பண்ணுறாங்கல்ல. இப்போ வந்துட்டா உடனே அங்கே பார்க்குறோம் கவுண்டர்ஃபிட் கண்டுபிடிச்சிட்டா கூட இமீடியட்டாக சொல்கிற மாதிரி அங்கே இருக்கணும், அதுவும் பேங்க் தானே. இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட இது அந்த ஏடிஎம்ல எடுத்ததில் தான் இந்த 500 rupees கவுண்டர்ஃபிட் வந்தால் எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறது, உங்களுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும். அதனால் வந்து இதுக்கு வந்து சட்டங்கள் மேண்டேட்டரியா கிடையாது, ஆர்பிஐல வந்து அந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் இல்லை. அப்படி கொண்டு வரணும், ஏடிஎம் வச்சு மக்கள் எப்போனாலும் பணம் எடுத்துக்கலாம், அந்த ஆன்லைன்லயோ இல்லை ஏடிஎம்ல இருந்து எடுத்துக்கலாங்கிற ஃபெசிலிட்டிலாம் கரெக்ட் தான். பட் ஆனால் செக்யூரிட்டியை பத்தி அது யாரும் வந்து கருத்தில் கொள்ளாமலே இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இப்போ நிகழ்ச்சி நடந்த உடனே நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்றோம். ஆனால் இதை யாருமே அது கருத்தில் கொள்றது இல்லை. கண்டிப்பா பொதுமக்கள் கார். வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம் வணக்கம் சார், வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ₹5,000 செக்யூரிட்டி கிடையாது. அவரை நம்பி ஏடிஎம்க்கு வரவங்களுக்கும் செக்யூரிட்டி கிடையாது. ஆனா பேங்க் அலங்கரிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் செலவழிக்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் செலவுனு ஏசிக்கு, அந்த அலங்காரம் மேஜ் எல்லாத்துக்கும் செய்யறாங்க. அந்த பாதுகாக்கிற அந்த வயசான மனிதனுக்கு 5,000 கொடுத்து இந்த 30 lakhs பாதுகாக்கிறாங்க. அவர் வீட்லயே 1,000 rupees கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வயசு சார் 60, என்கிட்ட ரூபாய் வீட்லயே 20 தர மாட்டாங்க, 10,000 என்னை நம்பி 30 lakhs உட்கார வைக்கிறாங்க அந்த பேங்க். சிஸ்டம் திருட வைக்கும், கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டம் தான் திருட்டு தரத்தை உருவாக்குது, கண்டிப்பா உருவாக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க, மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம திறன்பட பேசு வாத நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி மேடம். இந்த விஷயத்தை பாக்குறீங்க, அதாவது செக்யூரிட்டி இல்ல, பாதுகாவலர் இல்ல, அதனால பெண்களோ குழந்தைகளோ தனியா வரமும் இல்ல. இன்னொன்னு, பெண்கள் குழந்தைகள் மட்டுங்கிறதுல மட்டும் கூட உடன்பாடு இல்ல. இந்த அவன் வந்திருந்த இந்த சம்பவத்துல அந்த கொள்ளையன் வந்து ஜென்ஸே வந்திருந்தா வெட்டியிருப்பாப்ல, ஒரு வயசான ஆணும் இல்ல வாலிபானா இருந்தா கூட வெட்டியிருப்பான், அந்த மாதிரிதான் தெரியுது அந்த சம்பவத்தை நேர்ல பார்க்கும் போது.
அப்ப பாதுகாவலர் இல்லைங்கிற ஒரு விவாதம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க வந்து அந்த பார்வையாளர் ரொம்ப அருமையா சொன்னார், நீங்க செக்யூரிட்டி இருந்தாலும் என்ன நடந்திருக்க போகுது, அங்க அவங்களை அஞ்சு வெட்டு வெட்டினவர் இங்க ஒரு வெட்டு வெட்டினாலே இவர் சாஞ்சிட போறாரு. இதுல என்ன, நீங்க போட்டிருக்க செக்யூரிட்டியே வந்து பாதுகாவலா இல்ல, அதை பார்த்தாலே திருடங்களுக்கு வந்து உள்ள போய் ஈஸியா கேப்சர் பண்ணலாங்கிற மாதிரியான உணர்வு தான் இருக்கு. இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்துல பாக்கும்போது உண்மையிலே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்திருக்க வழிய நவீனம் எல்லாமே கொண்டு வரோம், ஆனா அதை கொண்டு வரதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அரசாங்கம் வந்து அதற்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தல, அதான் உண்மை. ஏன்னா சார் சொன்ன மாதிரி கூட ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஏடிஎம் இருக்கு, ஏடிஎம் அந்த பூத்துக்கு போகும்போது அந்த ஏடிஎம் இத போகும்போது ஒரு செக்யூரிட்டி இருக்காருன்னா அவர் சொன்ன மாதிரி 60 வயசு 70 வயசுல என்னவோ வேலை கிடைக்கலன்னு அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தனியார் மையம் தானே அது, ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்த முறை அவங்களுக்கு. ஏன்னா பேங்க் வந்து சேலரி தரல, வங்கி சேலரி தரல, அப்படி இருக்கும்போது அந்த அவங்களுக்கு வந்து குறைந்த சம்பளத்துல கிடைக்கிறவங்களை வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து பாத்ரூம் வசதி இல்லைன்னு போது அவங்க பாத்ரூம் கூட போகலாம், இல்ல அப்படி போயிருக்கும்போது நடக்கலாம், இல்ல அவரே இருந்தாலும் போகணும் அந்த சூழ்நிலை இருக்கு. ரெண்டாவது வந்து இப்படி நடக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் தான் இதுல வந்து அதிகமா கவனம் எடுத்துக்கணும், அரசாங்கம் தான் இது கவனம் எடுத்துக்கணும். எந்த மாதிரி ஒரு இதை நவீன முறை கொண்டு வரும்போது, இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வரும்போது அதற்கான என்னெல்லாம் பாதுகாப்பு தரணும் மக்களுக்குன்றத அரசாங்கம் அதை வந்து முனைப்பா அதை கவனிக்கணும்ன்றதா என்னுடைய கருத்து. இன்னைக்கு பார்த்தா நேற்று நடந்த சம்பவம் பாருங்க, அந்த பெண்ணு உள்ள போன உடனே பின்னாடியே வந்து டக்குன்னு ஷட்டரை மூடிட்டு நடந்திருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் எல்லாருமே இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா ஷட்டர் ஏதோ மூடுறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. உள்ள அந்த போன் அந்த பெண் போன ஷட்டரே ஆபத்தா இருக்கு. அந்த அந்த காட்சியை பார்க்கும்போது சற்றே நமக்கு ஏதோ ஒரு ஆபத்தா இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு ஓபனா இருந்த அந்த கிளாஸா இருந்தா கூட உள்ள நடக்கிறது வெளியே தெரியும். ஷட்டர் உடனே டக்குனு இழுத்து போட்டுட்டு எனக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பல பேர் கேட்டாங்க, ஏடிஎம்ல இப்படி ஒரு மூடுற கதவு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஏடிஎம் வந்து இப்படிதான் பாத்துருக்கோம், கிளாஸ்ல தான் இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா அவன் பணம் எடுக்கிறது தெரியாது, ஆனா உள்ள யாரோ நிக்கிறாங்க தெரியும். ஆனா அதுல வந்து ஏதோ அந்த திருடனுக்காண்டி வடிவமைக்கப்பட்ட ஏடிஎம் மாதிரி இருக்கு. கரெக்டா உள்ள வந்து அது கரெக்டா மூடுறாப்ல தப்பிச்சுக்கலாம், ஆனா அப்படி சூழ்நிலை எல்லாருமே இல்ல. இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா இன்னைக்கு ஏடிஎம் வந்தது வந்து ஒரு பல விஷயத்து நல்லதா இருக்கலாம். ஏன்னா அவசரத்துக்கு வந்து மொத்த பணத்தை நம்ம கையில கொண்டு போகும்போது நிறைய திருடு போறது, நிறைய வச்சுக்கும் போது எங்க போறோமோ அங்க எடுத்துக்கிறோம். அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த கார்டை கூட மிஸ்யூஸ் பண்ணி நிறைய கொள்ளடிக்கிறாங்க, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கும் போது இந்த மாதிரி சம்பவத்தை பார்க்கும்போது இந்தியாக்குள்ள, ஏன்னா வெளிநாட்டுல நடந்து நம்ம படிச்சிருக்கோம், வெளிநாட்டுல நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம். ஆனா இன்னைக்கு இந்தியாக்குள்ளயும் இந்த மாதிரி வந்திருக்கும் போது இதை பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இன்னைக்கு இந்த விஷயத்தை கேட்கும் போது உண்மையிலே நம்மளால ஜீரணிக்க முடியல. நம்ம ஒரு ஏடிஎம் போயிட்டு தனியா போய் ஒரு பணம் எடுக்க முடியாது. இந்த சம்பவம் பார்த்த எல்லாருக்குமே ஏடிஎம் இனிமே நம்ம எப்படி போறது, போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த கேட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பக்கத்துல யாரா இருக்காங்களா, கண்டிப்பா குறைஞ்சது 15 பேரா இருப்பாங்களா, வருவாங்களான்னு கண்டிப்பா யோசிப்பாங்க. அது லோன்லியா இருக்கிற ஸ்ட்ரீட்ல இருந்தா கண்டிப்பா ரொம்ப யோசிப்பாங்க. அப்ப யார் திடீர்னு வந்தா கூட தெரியாது இல்ல, அதனால கொஞ்சம் கண்டிப்பாவே அந்த பயம் இருக்கும் எல்லாருக்குமே. இதுக்கு வந்து இதுக்கு முயற்சி, இதை வந்து இதை வந்து மாற்றி அமைக்கணும், இதுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னா அரசாங்கம் கொஞ்சம் கவனம் எடுத்து வங்கியில வந்து இந்த வங்கியில இருக்கிற ஊழியருக்கு சேலரி இன்னைக்கு வந்து இதை கொண்டு வந்த விதமே என்ன, ஆட்குறைப்பு. 3 பேர் செய்யற வேலையை வந்து இந்த ஏடிஎம் செய்யுது. இன்னைக்கு 24 hours இல்ல உங்களுக்கு ஏடிஎம் வந்து 24 hours கூட மாற மாட்டாங்களா, அது அப்படிதான் மாறுவாங்க. நீங்க 10 to 12 அந்த மாதிரி இருக்கும். வாட்ச்மேனா அந்த செக்யூரிட்டி வந்து 12 hours ஷிஃப்ட் தான் உங்களுக்கு, மோஸ்ட்லி எங்கயாவது ஒரு இடத்துல தான் 8 hours ஷிஃப்ட் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளி எல்லாம் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ல எல்லாமே 12 hours இருக்கு. இன்னைக்கு அந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க 12 hours இருப்பாங்க, இன்னொருத்தர் வருவாரு, ரெண்டு பேர் தான் இருக்காங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா. நிறைய ஏடிஎம்ல வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கிடையாது. கிண்டியில கூட அந்த இதுல வந்து நான் செக்யூரிட்டி பாக்கல, நிறைய தடவை போயிருக்கேன் அந்த கிண்டி இதுல வந்து ஏடிஎம்ல வந்து இந்தியன் பேங்க் ஏடிஎம்ல செக்யூரிட்டி பாக்கல. ஏன்னா நிறைய இடத்துல செக்யூரிட்டி இல்லாம ஏடிஎம் இருக்கு. கண்டிப்பா இந்த விவாதம் குறித்து இன்றைய அந்த ஏடிஎம் பாதுகாப்பு குறித்து கருத்து பதிவு செய்வதற்காக வங்கி அதிகாரி ஆனந்தன் அவர்கள் நமது திறன்பட பேசு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்தன். இப்ப இந்த ஏடிஎம்ல வந்து பணம் எடுப்பதே வந்து ஒரு இவ்வளவு அச்சமான விஷயம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு செல்வது போன்ற விஷயம் மாதிரியான ஒரு சூழலை நேற்று இரவுல இருந்து இப்ப வரையும் நம்ம ஒரு சந்திச்சுட்டு வரோம். அந்த காட்சிகளை பார்த்தாலே எல்லாருக்குமே பயம் வருது, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே. பணம் இனிமே வீட்டுல யார் பணம் எடுக்க போறதுங்கிறது கூட எல்லாரும் யோசிக்கிறோம், குடும்பத்தோட போய் தான் பணம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருமாங்கிற அளவுக்கு பயம் இருக்கு. எப்படி இப்படி ஒரு சூழலை வந்து வங்கியும் இந்த மாதிரி விஷயங்களை முன்கூட்டியே தீர்மானிக்காம இருக்கு, அரசு அப்படி இருக்கு, பாதுகாவலர்கள் இல்ல, இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு வங்கி சார்பா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏடிஎம் வந்து எனி டைம் மணின்ற ஒரு கான்செப்ட மட்டுமே பேஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க.
ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. குவாலிஃபிகேஷனே இல்லாதவங்க, செக்யூரிட்டி அலர்ட்டே இல்லாதவங்க, அது மாதிரி ஆளுங்க தான் உட்கார வச்சிருக்காங்க. பாரிய மீகர் அமௌண்ட் பிரச்சனையா அது அங்கதான் ஆரம்பிக்குது. இந்த பணம் குறைந்த சம்பளம், அந்த குறைந்த சம்பளத்துக்கு ஆட்களை தேடும் போது சரியான ஆட்கள் கிடைக்குமா, வரமாட்டாங்க நாளைக்கு. அதாக வங்கிகள் இதை வந்து சம்பளமா, அதாவது செலவா நினைக்காம இது பாதுகாப்பு கருதி கண்டிப்பா வந்து இந்த ரிட்டையர்டு எக்ஸ் சர்வீஸ் மேன், மிலிட்ரி மேன் அவங்கள போட்டா இதுல இன்னும் சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இது பாதிக்கப்பட போறது வங்கி நுகர்வோர் மட்டுமல்ல, இப்ப இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர் கூட ஒரு வங்கி அதிகாரி தான், அந்த பெண்ணே பாதிக்கப்பட்டவரே வந்து ஒரு வங்கி அதிகாரி தான். ஆக இது ஏதோ பொதுமக்கள் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சொல்ல முடியாது. ஏடிஎம்ல வந்து பணக்காரர்ல இருந்து வங்கியாளர்ல இருந்து போலீஸ் மேன்ல இருந்து எல்லாருமே ஏடிஎம்ல வந்து பணத்தை பயன்படுத்துவாங்க கண்டிப்பா. இல்ல இப்ப நீங்க இன்னொரு விஷயத்த சொன்னீங்க, அதாவது இங்க வந்து பணம் ரொம்ப குறைவு அவங்களுக்கு வழங்கப்படுகிற ஊதியம். நீங்க அப்ப எக்ஸ் சர்வீஸ் மேன் யாரை போட்டாலும் அந்த ஊதிய பிரச்சனை சரியா இருந்தானா அவங்க சரியா செயல்படுவாங்க? அரசாங்கம் கண்டிப்பா தலையிடணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இதை வந்து அக்கறையோட தலையிடணும். சும்மா இதை வந்து செக்யூரிட்டி போடுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு ஏதோ குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டா 60 வயசுல இருந்து 70 வயசுல உள்ளவங்க தான் நிறைய பேர் செக்யூரிட்டியா வர்றாங்க. அவங்களுக்கும் அந்த மேடம் சொன்ன மாதிரியே வந்து செகண்ட் ஷிஃப்ட் ஆஃப் டியூட்டியை கொடுக்குறாங்க. டியூட்டின்றது 12 மணி நேரம், 12 மணி நேரம்ன்றது டூ லாங் பீரியட். அவங்க அலர்ட்டா இருக்க முடியவே முடியாது, 8 மணி நேரமே அதிகமான விஷயம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏசியில உட்காந்து தூங்க தான் செய்யறாங்க. அது அவங்ககிட்ட இருக்கிற குறைபாடா, எங்ககிட்ட இருக்கிற குறைபாடு, எங்ககிட்ட இருக்கிற குறைபாடு தான் இது. வங்கிகளிடம் உள்ள உதாசீனம் தான் சொல்ல முடியுது. வங்கிகள் லாப நோக்கோடு மட்டுமே பார்க்காம பாதுகாப்பு கருதியே இதை வந்து சரிப்படுத்த வேண்டியது வங்கிகளின் கடமை. இதுல இன்னொரு விஷயம், அது போல உயிருக்கு வந்து இந்த வங்கி தான் பதில் சொல்லியாலும், பொறுப்போடும் அக்கறையோடும் அந்த வங்கி பதில் சொல்லலாம். பட் காம்பன்சேஷன் வில் நாட் பிரிங் தி லைஃப் ஆஃப் தி பர்சன் ஹூ லாஸ்ட் வி வி ஹவ் லாஸ்ட் சோ ஃபார். கண்டிப்பா அது வந்து களையப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது இதுக்கு வந்து நீங்க பணம் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட இது இனிமே நடக்காம இருக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து 24 மணி நேரம் பாதுகாவலர் போட்டிருக்கோன்னு சொல்றீங்க, ஆனா வந்து அந்த பாதுகாவலருக்கு வந்து அந்த ஏடிஎம்ல இருக்கணும்னா அவருக்கு ஒரு கழிப்பிட வசதி கூட இல்லைன்னா அவர் எப்படி 24 மணி நேரம் 12 மணி நேரம் அங்கேயே இருப்பார் அவர்? அதுவும் முக்கியமான விஷயங்க. சில இடங்கள்ல கழிப்பிட வசதி இருக்குல்ல, பட் எல்லா இடங்களும் இல்ல. அதே மாதிரி எல்லா ஏடிஎம் சென்டர்லயும் செக்யூரிட்டிங்களும் இல்ல, அதையும் நான் ஒத்துக்கிறேன். அதையும் வந்து உண்மையை ஒத்துக்கத்தான் செய்யணும். அதையும் ஒத்துக்கிறேன், எல்லா ஏடிஎம்க்கும் செக்யூரிட்டிகளை போடணும், அவங்களுக்கு தேவையான கழிப்பறை வசதியும் செய்து கொடுக்கணும். எங்களுடைய இதை செய்யாததில் இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களே சொன்னாங்க. இந்த செக்யூரிட்டி போடாதது, அவங்களுக்கான கழிப்பிட வசதியில வைக்காது, அவங்களுக்கு உரிய ஊதிய தொகை போடாது, 60-70 வயது ஆட்களா பார்த்து போடுறது, இது இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றது. இதை களைவதில் யாருடைய பங்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் நினைச்சு இதை மாத்தணும்? மத்திய அரசும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க ரெண்டு பேரும் தலையிட்டு உங்களுக்கு கைட்லைன் கொடுக்கணும். எல்லா வங்கிகளுக்கும், நாட்டுப்பட்ட வங்கி மட்டும், எல்லா தனியார் வங்கிகளுக்கும் சேர்த்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இது எல்லாம் நீங்க என்ஷூர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பேசிக் அமினிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். செக்யூரிட்டி வந்து அலர்ட்டா இருக்கணும். அந்த செக்யூரிட்டிக்கு வர ஆட்கள் வந்து கொஞ்சம் நல்லா பிசிக் உள்ளவங்களாவும் இருக்கணும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க தேர்வு செய்யுங்கன்னு சொல்லணும். அதுக்கு போதிய ஊதியத்தையும் கொடுக்கணும். அதுக்கு பேங்க் தான் முன் வரணும். அதுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. இல்ல இன்னொரு விஷயம் அவர் கடைசியா சொன்னார், நல்ல பிசிக் உடையவங்களா இருக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஏடிஎம் யாருலயுமே வந்து இயல்பான ஒரு உடம்பு இருக்கிறவங்க கூட இல்ல. ரொம்ப நீங்க சொன்ன வாழ்க்கையை போதும், வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சு ஒரு கடைசி காலத்துல வாங்குற மாதிரிதான் போடுறாங்க இதெல்லாம். ஏன், அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, இது போன்ற ஒரு சம்பவம் நடந்த உடனே ஊடகங்களும் சரி சம்மந்தப்பட்டவங்களும் சரி எல்லாருமே நாங்களும் இதுக்கு இது பண்றோம், உடனே நாங்க மானட்ட வழக்கு போட்டு அந்த இது பணத்தை வாங்கி தருவோம், அந்த குடும்பத்துக்கு வாங்கி, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறாங்களே ஒழிய, இது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கும் போது, ஏடிஎம் உருவாக்கும் போது, அந்த ஏடிஎம்ல ஒருத்தர் வேலைக்கு போடும் போது, ஏன் அவர் பாத்ரூம் போகணும், அவர் ஒரு டாய்லெட் போகணும், அவருக்கு அவர் வந்து இந்த வேலைக்கு தகுதியானவர் தானா, இவ்வளவு நேரம் ஒருத்தர் நிக்க முடியுமா, 12 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்க்க முடியுமா, அதுக்கு ஊதியம், இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? நம்ம நாட்டுல எல்லா அமைப்புகளுமே சரி,
பொறுப்பு வங்கிகள் தான் அவங்க வங்கி நினைக்க மாட்டேங்கிறாங்க. எம்ப்ளாய்க்கு வந்து அவன் எவ்வளவோ சம்பளம் கொடுத்தா ஒரு செக்யூரிட்டி போட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க. இவங்களுக்கும் இன்டைரக்ட்லி தேர் அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குல்ல. இப்போ வங்கிக்கு அவன் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான் இவன் கேட்கணும்ல. ஒரு வங்கி போயிட்டு நீ செக்யூரிட்டி போட்ட, நீ அதுக்கு பிசிக்கலாக இல்லை, இப்போ வீட்டில் இருந்தால் கேட்பீங்கல்ல. இப்போ இந்த பேங்க்கில் நீ போட்டிருக்கப்பா அது செக்யூரிட்டி, அவனுக்கு போலீஸ் லைசன்ஸ் இருக்கா, அவன் வந்து இபிஎஃப் பிஎஃப்ஏ பிடிக்க மாட்டாங்க, பிஎஃப் எதுவுமே பிடிக்கிறதில்ல அவனுக்கு. பிஎஃப் பிடிக்கிறது எந்த சம்பளமும் மினிமம் வேஜஸ் கொடுக்கறதில்ல, எவ்வளோ வேஜஸ் அவனுக்கு கிடைக்குது, அவன் பிசிக்கலாக இருக்கானா, அவனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்களா நல்ல. இப்போ அது அடுத்தது பில்டிங், பில்டிங் சொல்கிற மாதிரி கழிப்பறை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஷட்டர் இது பண்ணுறது, இந்த எல்லா கோணத்தில் செக்யூரிட்டி கோணத்திலே பார்க்கல. ஒன்லி வந்து அந்த ஏடிஎம் நிறைய இடத்துல திறந்து விடுவோம், மக்கள் பணம் எடுத்துகிட்டு போட்டோம்னு இந்த ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்துட்டாங்க. கிரைம் பாயிண்ட் ஆஃப் அந்த செக்யூரிட்டி பாயிண்ட்டே இந்த இதை டிஜிட்டல்லே இதுதான் பிரச்சனை. சைபர் கிரைம்லே நீங்கள் எல்லா இதுலேயும் பார்த்துட்டிங்கனாக்க, கிரைம் நடந்த பிறகு தான் இந்த செக்யூரிட்டி, ஃபிசிக்கல் செக்யூரிட்டியை நம்ம ஆர்டினரி கிரைமுக்கு நம்ம பண்ணிட்டு வரோம். இப்போ வீட்டில் நகையை வைக்காதீங்க, லாக்கரில் வைங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வரோம். ஆனால் இந்த போல டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வந்தோடனே செக்யூரிட்டியை பற்றி யாருமே கருதலை. ஒன்று ஒன்று சம்பவம் நடந்த பிறகு அதை வந்து ஆராயிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடியே ஆர்பிஐ போட்டிருக்கணும்ல, நீ ஏடிஎம் வைங்க, ஏடிஎம் வச்சாக்கா அதுவும் ஒரு பேங்க்கு, அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செக்யூரிட்டி பண்ணணும். நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை, அவுட் சோர்ஸ் பண்ணாலும் இவா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் ஏதாவது நடந்தா அப்படிங்கிறத கொண்டு வரணும். இவங்க அதை எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல, அவன் ஏதோ ஒரு செக்யூரிட்டி போட்டானா போடுறாங்க. இதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கான்னு பார்த்தா எந்த மேண்டேட்டரி, அதாவது சட்டப்பூர்வமாக இப்போ செக்யூரிட்டி சரியாக போடலைன்னா என்ன பேங்க் மேலே நடவடிக்கை எடுக்கலாம்? இப்போ நீ ஆர்டிஐட்டில் ஆர்டிஐட்டில் நம்ம கேட்டு பார்த்தா கூட யா எந்த பதிலும் கிடைக்காது. எதுனா ஆர்பிஐயில் அந்த கைட்லைன்ஸு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து இப்போ பேங்க்கு பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி ஆர்பிஐயில் தான் பேங்க்கை மானிட்டர் பண்ணுறது ஆர்பிஐ தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான், அதுதான் அஃபெக்ட்ஸ் பேங்க்கு, அவங்க தான் அந்த கைட்லைன்ஸ் கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு போய் பேங்கை கொண்டு போய் ஒரு ரிமோட்டில் வச்சுட்டீங்க, 24 hours வச்சுட்டீங்க, சந்தோஷம். ஆனால் அதுக்கு வந்து அதை பேங்காகவே கருதி அங்கே செக்யூரிட்டி வந்து படித்தவங்களாக இருக்கணும், ஏதாவது ஒரு டவுட் வந்தால் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். வெறுமனே செக்யூரிட்டி ஃபிசிக்கல் இருக்கணும், ஒரு நாலேஜ் பேஸ்டாகவும் இருக்கணும். இப்போ சில பேருக்கு கார்டை யூஸ் பண்ண தெரியல, அவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்த அங்கே வர்றாங்கல்ல அவங்க வந்து கார்டை போடுன்றான், அந்த பரவாயில்ல அவன் ஏதாவது பண்ண. செக்யூரிட்டினா நமக்கு ஒரு ஐடி இருந்தான்னு தெரியும், எதுவுமே கிடையாது. முன்னாடி என்ன இருந்தது, கேமரா இல்லாமல் இருந்தது, அப்புறம் போய் எல்லாம் சொல்லி சிசிடிவி கேமரா போடணும்னு சொல்லி இப்போ அது மேண்டேட்டரா. கேமரா இருக்கும் ஆனால் அது ஃபங்க்ஷன் ஆகாது, கேமரா இருக்கும் பேக்கப் இருக்காது. இப்போ இந்த போல அப்புறம் கேமரா இருக்கும் உள்ள ஹெல்மெட் மாட்டிட்டு வருவான், புரியுதா உங்களுக்கு? நீ அது வச்சேனா அது நான் அப்டேட் ஆகிக்கிறேன் திருட. அது மாதிரி அவன் திங்க் பண்ணி ஒன்று ஆக்ட் பண்ணிட்டு போறான். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த ஹெல்மெட்டு இப்போ எப்படி காரில் வந்து இது இது வைக்கக்கூடாதுங்கிறனால கிளாஸஸ் ஓப்பனாக இருக்கணும், அந்த சன் கிளாஸஸ் இது வைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்றாங்கல்ல. அதே போல் இதை பற்றி சிந்திச்சு இது செக்யூரிட்டி என்னென்ன மாதிரி இருக்கணும்னு இதை ஆர்பிஐ வந்து ஒரு இது வச்சு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காத வரைக்கும், ஏன்னா இதில் மணி இன்வால்வ்டு இல்லை. இப்போ நீங்கள் வந்து செக்யூரிட்டி நல்லா இருக்கணும்னா அதுக்கு தகுந்த சம்பளம் கொடுக்கணும், ஒரு குறைஞ்சது 10,000 கொடுக்கணும்ல. அவர் சொன்ன மாதிரி 5,000ங்கிறாரு, அந்த 5,000 தான் கிடைக்குது, 5,000 கிடைக்குது, 12 hours டியூட்டி, அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது. மழை பெஞ்சா அங்கே உள்ள அவங்க உள்ளதான் இருந்தாங்க, ஆனால் செக்யூரிட்டி பாயிண்ட்ல உள்ளே போகக்கூடாது, ஏன்னா நம்ம அங்கே வந்து பாஸ்வேர்டை போடுறோம். அப்போ உள்ளே போயிருந்தானா அப்போ அவனுக்கு தெரிஞ்சிடும்ல, ஏன்னா இது போல நடந்திருக்கு. அந்த செக்யூரிட்டி இவங்க வகுக்கிற விதிமுறைகளையே பின்பற்ற முடியாத அளவுக்கான ஒரு அமைப்பை தான் அவங்களே உருவாக்குறாங்க. ஆமாம். செக்யூரிட்டியே இருக்கிறவங்களே அஃபென்ஸ் பண்ணதாக இருக்குது, ஏன்னா அந்த ஏடிஎம்ல முன்னெல்லாம் என்னென்ன கார்டு யூஸ் பண்ணால் அது திரும்ப வந்து உடனே டிரான்சாக்ஷன் பண்ணால் பண்ணலாம், கார்டு எடுத்துகிட்ட பிறகு கூட ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சால் அடுத்த டிரான்சாக்ஷன் ரெடியாக இருக்கும். அது மாதிரி ஒரு தடவை போட்டு பணத்தை எடுத்துட்டான், ஒரு செக்யூரிட்டி எடுத்து அப்புறம் அந்த சிசிடிவி கேமரா வச்சு செஞ்சோம்னு வச்சுக்க. இது போல் இங்கே நடக்குது. இப்போ இது இது ஒன்றுமே இல்லைன்னு வச்சுங்க, எங்கெங்கே மணி இருக்கோ அங்கே கிரைம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஏடிஎம்க்கு போகிறேன்னா பணம் எடுக்க தான் போகிறேங்கிறது நல்லா தெரியும். அப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு லோன்லி பிளேஸில் ஒருத்த ஃபாலோ பண்ணி வந்தானா, ஒன்று எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லை நாம நான் வந்து ஒரு 1,000 எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட எடுன்னு சொல்லி கத்திய காட்டி மிரட்டி அவங்க சொன்ன மாதிரி மேக்ஸிமம் லிமிட்டா அவ்வளோ எடுத்து இருக்குன்னா சரி 10,000 வச்சுக்கணும், 50,000 எடுக்கிறேன் எடுத்து கொடுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இந்த எந்த செக்யூரிட்டியும் பண்ணாமல்
ஆனா இந்த பேங்க் மட்டும் நிறைய இடத்துல இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அதாவது கணக்கு பார்த்தா இப்ப ரீசெண்டா 125,000 என்னமோ ஏடிஎம் இருக்குங்கிறாங்க. மொத்தமா பார்க்கும்போது ஏடிஎம் நிறைய இருக்கிறது நல்லதுதான். இப்போ நம்ம போகும்போது சொன்ன மாதிரி உங்க மேடம் சொன்ன மாதிரி பணத்தை அதிகமாக எடுத்துகிட்டு எப்பப்போ நம்ம போகணுமோ அப்பப்போ எடுத்துக்கலாங்கிற ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. ஆனால் அது செக்யூரிட்டியை கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளலைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இப்போ ஏடிஎம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, முதல்லாம் ஒருத்தர் வழிபறி பண்ணும்போது கையில் ஒன்றும் இல்லைன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, வேணால் ஒரு கோவத்தில் ரெண்டு அடி அடிச்சுட்டு வேணால் போகலாம். ஆனால் இப்போ ஏடிஎம் இருக்குல்ல, வா பக்கத்தில் ஏடிஎம் சென்டருக்கு வா எடுத்துக்கொடு அப்படிங்கிற அந்த மாதிரியெல்லாம் வந்து திருடுற அளவுக்கு நவீனமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏடிஎம் மூலமா எந்த அளவுக்கு பயம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு. சார் நீங்க அடிக்கடி அந்த வார்த்தையை சொன்னீங்க, ரொம்ப பணம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பணம் நம்ம இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஏடிஎம் குள்ள இருந்தா எப்படி பணத்தோட தான் வெளியே வருமா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா பொதுமக்களுக்கு அது. வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம், திறன்பட பேசு. ஹலோ. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சார் என் பேர் வந்து அப்துல், மதுரையில இருந்து. மதுரைக்காரன். மதுரைக்காரங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மதுரையில இருந்து அப்துல் சொல்லுங்க. மதுரை வந்து அப்துல் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. சார் பேசுறது செக்யூரிட்டிக்கு வந்து சரியா சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க, அது உண்மைதான். 5,000 ரூபாய் சம்பளம்ன்றது வந்து போதுமானது கிடையாது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி காவலாளி வந்து சரியான நிலைமையில உட்கார முடியாது. இந்த ஜனநாயக நாட்டுல வந்து பாருங்க, டிவில நான் எல்லாம் ஜிடிவி வந்து விடாம உங்களுக்கு நிகழ்ச்சி நான் பாத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஜிடிவி போடுறேன், டைம்ஸ் நான் பாத்துட்டு இருக்கேன், எல்லாமே நான் பாத்துட்டு இருக்கேன். நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல பார்க்கும் போது பொம்பளைகளை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க ஆம்பளைங்க. ஏட்டா நீ உனக்கு வந்து கை கால் இருக்குன்னு புனைக்க தெரியாதா உனக்கு? கண்டிப்பா. நீங்க என்ன பண்றீங்க அப்துல், நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். மார்க்கெட்டிங் பண்றீங்க. என் தோல்ல வந்து கிட்டத்தட்ட 20 கிலோ வந்து பூனை இருக்கும். 20 கிலோ மூடை எடுத்து நான் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லா கேட்டுட்டு எனக்கு வந்து போன் பண்ணுங்க. நான் வந்து இப்ப வந்து வால்யூம்லாம் குறைச்சிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து உங்களுடைய நிகழ்ச்சியை வந்து சாருடைய நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பா விடாம நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து சாருடைய நிகழ்ச்சியை வந்து விடாம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம விட மாட்டேன் நானு. கண்டிப்பா தொடர்ந்து தொடர்ந்து பாருங்க அப்துல், தொடர்ந்து நம்ம திறன்பட பேசு வாத நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இன்றைய திறன்பட பேசு வாதத்தில் இது போன்ற ஏடிஎம்மில் நடைபெறுகின்ற கொள்ளை சம்பவங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக கொலையாக மாறிக்கொண்டு இருக்கிறது. நாம் பணம் எடுக்க செல்வதற்கே ஒரு அச்சம்படுகின்ற ஒரு சூழல் நிலவுகிறது. இதற்கு என்னெல்லாம் காரணம், என்னெல்லாம் பின்புலம் என்பது குறித்து விரிவாக அலசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் திறன்பட பேசும். வணக்கம், திறன்பட பேசு தொடர்கிறது. இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதும் இருந்து நமது ஜிடிவி திறன்பட பேசு பார்வையாளர்கள் பலர் கருத்துக்களை பதிவு செய்ய ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள். தற்போது ஒரு பார்வையாளருடன் தொடங்குவோம். வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம் சார, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் தாலுகா கலந்தர் மைதீன் பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ரொம்ப மனதை வந்து உழுக்கக்கூடிய சம்பவமா இருக்கு. சொல்லுங்க. ஆமா, இது பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎம்கள்ல வந்து துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்கள் நியமிக்கணும் அப்படிங்கறது மக்கள் கருத்தா இருக்கு சார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு எங்க ஊர்லயே அவுடர் ஊர்லயே பாத்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கியினுடைய ஏடிஎம் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய ஏடிஎம் இருக்கு, இந்தியன் வங்கியினுடைய ஏடிஎம் இருக்கு சார். இந்த மூன்று ஏடிஎம்லயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏடிஎம்ல மட்டும் ஒரு வயதானவர் செக்யூரிட்டியா இருக்கிறார். இப்ப இரவு நேரத்துல ஒரு டியூட்டில இருக்கு. மூன்று ஏடிஎம்க்கு சேர்த்து ஒரே ஒரு வயதானவர் தான் பாதுகாவலரா? இல்ல இல்ல, மூன்று ஏடிஎம்லயும் இது பாரத ஸ்டேட் வங்கிக்கு மட்டும் செக்யூரிட்டி இருக்கிறாரு, ஒரே ஒரு வயதானவர் இப்ப இருக்கிறார். மற்ற இதுக்கும் இல்ல, மற்ற எந்த ஏடிஎம்க்கும் கிடையாது. அதுல உள்ள போறதுக்கு கதவு பாத்தீங்கன்னா நீங்க அந்த முதல்ல அக்சஸ் போட்டு போறதுக்கான அந்த டோர் தான், ஆனா அந்த இது பயன்படல, என்னமோ கதவு உடஞ்சு போயிருக்கு. ஆமா, இப்படி இருக்கக்கூடிய சூழல பாத்தீங்கன்னா ஏன் இந்த சம்பவம் இங்க நடக்காதுங்கிற ஒரு கேள்வி எழுது சார்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார், ஓய்வு பெற்ற அதிகாரிகளை மிலிட்டரியில இருப்பவங்க பாத்தீங்கன்னா போலீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்களை போடுறதுக்கு பதிலா ஏன் இன்னைக்கு தமிழக காவல்துறையே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 50,000 சிறப்பு காவலர்களை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்ற அந்த அரசாங்கம் இந்த மாதிரியான பொது நிறுவனங்களுக்கு காவலர்களை துப்பாக்கி ஏந்திய போலீசார்களை பாதுகாப்புக்கு வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்களிடத்துல இருக்கு சார். இது ஒரு முக்கிய பணியா எடுத்து அரசு கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆட்களை தேர்ந்தெடுக்கணும், சரியான உடற்கட்டணம். ஆமா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 50,000 சிறப்பு இளம் காவலர் படையை உருவாக்குறோம் சொல்ற அந்த அரசாங்கம் இதுக்கான ஒரு பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க இந்த அரசாங்கத்தை செய்தும் பெருமை, அரசாங்கத்துக்கு ஒரு பெருமையும் இருக்கும் அதே நேரத்துல பாதுகாப்பு இருக்குல்ல சார். கண்டிப்பா இந்த சம்பவத்திற்கு அப்புறம் பல்வேறு தரப்பினரும் இது போன்ற விஷயங்களை முன்வைக்கிறீங்க, கண்டிப்பா அரசு செய்யும் செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆமாங்க சார், இதைதான் இதை கண்டிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வரக்கூடிய திங்கட்கிழமை அவுடர் கோயில் இந்தியஜினியா வழிபடுங்க சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதாக திட்டமிட்டிருக்கோம் சார். கண்டிப்பா கண்டிப்பா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நமது இணைப்பில் வந்து கருத்தை பதிவு செய்து மிக்க நன்றி. தொடர்ந்து நமது திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி. அவர் சொன்னதுக்கு ஒரு கருத்து இருக்கு சார். சொல்லுங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா தமிழக அரசுன்னு சொல்றாரு, இது வந்து இந்தியா முழுவதுமே மத்திய அரசாங்கமே கொண்டு வரலாம் அரசுன்னு சொன்னாரு. தமிழக அரசு குறிப்பிட்டாரு, தமிழக அரசு வந்து சிறப்பு காவல்துறை எடுக்கிறாங்க, காவலர் எடுக்கிறாங்க, 50,000 கேள் தமிழகத்துல எடுக்கிறாங்க, அது மாதிரி பயன்படுத்தலான்றது. ஆனா சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரும்போது இது வந்து மத்திய அரசாங்கம் தான் இதை முதல்ல செயல்படுத்தணும், மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும், இது இந்தியா முழுவதும் தான் கொண்டு வரணும். இது தமிழகத்துல நடக்கல, இன்னைக்கு பெங்களூர் நடந்திருக்கு, நாளைக்கு சென்னையில தமிழகத்துல நடக்கலாம், நாளைக்கு வந்து பாம்பேல நடக்கலாம், டெல்லியில நடக்கலாம், இது வந்து டிஃபரன்ஸ். ஏன்னா எங்கவே நடக்கலாம், ஆனா இந்தியா நுழைஞ்சிருக்கு இந்த சிஸ்டம், இது மாதிரி அடிச்சு கொண்டுட்டு அந்த கத்தியை போட்டு கழுத்தை இது பண்ணிட்டு கொண்டு போற விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு, அது வந்து பாத்துட்டு இருக்கோம். ஆனா இது வந்து மத்திய அரசாங்கம் ரிசர்வ் பேங்க் ரெண்டும் சேர்ந்து இதை வந்து முயற்சி எடுத்து பண்ணாதான் இது முடியும். இது வந்து எந்த ஸ்டேட்டும் முடிவு பண்றதை விட மத்திய அரசாங்கம் இதுக்கான திட்டங்களை கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு விஞ்ஞான அடிப்படையில ஒரு விஷயத்தை ஏடிஎம்ன்றது சௌகரியத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க, அது நல்ல விஷயம், வரவேற்பா கூட பல கஷ்டங்கள் இருக்கு அதுல. ஏன்னா இன்னைக்கு வந்து சொல்ற மாதிரி செக்யூரிட்டி வந்து உள்ளே பட்டு இருக்காரு, நம்ம போய் அதை எடுக்க முடியல, அவர் வெளில போன சொல்ல முடியல. ஏன்னா என்னன்னா வெளியில வந்து அவர் எங்க இருப்பார், வெயில் இருக்கு, வெயில் அடிக்கும் போது வெயில நிக்கணும், மழை பெய்யும் போது மழை, வயசான கூட வெளியில போய் வெயில நில்லு சொல்லுவோமா, அதே மழை பெஞ்சா மழை நிக்கணும் எப்படி நம்ம சொல்ல முடியும். நம்ம போய் போறவங்க கூட நம்ம வந்து அந்த கஸ்டமர் போறவங்க கூட சொல்ல முடியாது, ஏன்னா அங்க இருக்க நம்முடைய அந்த மனசு எப்படி சொல்ல முடியும், இந்த சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி ஒப்பந்த தொழிலாளி தான் வச்சிருக்காங்க, கான்ட்ராக்ட் முறை, கான்ட்ராக்ட் பேஸ், அவங்களுக்கு குறைஞ்ச சம்பளம், இதெல்லாம் மாத்தணும்னு சொன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா கண்டிப்பா கொண்டு வரணும். மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வங்கியில வந்து ஏடிஎம் அந்த இதுல வந்து நீங்க வந்து குறைஞ்சபட்சம் இந்த கூலியை வந்து கண்டிப்பா உங்களுக்கு சம்பளம் தரணும், அவங்களுக்கான இந்த வசதியை ஏற்படுத்தி தரணும். சிஸ்டம் இருக்குல்ல சார், தொழிலாளிக்கு பல சட்டங்கள் இருக்கு, ஆனா அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி சட்டம்ன்றதை கொண்டு வரல, நம்ம அதை பத்தி பேசவே இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி நிலையில தான் உதிரி தொழிலாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா துறையிலுமே பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்த தொழிலாளி என்பது மோசமா 12 hours 12 hours தான் ஒர்க் பண்றாங்க. இந்த சூழ்நிலைக்கு வந்து அரசாங்கம் முயற்சி எடுத்தாதான் சார் நடக்கும். அரசாங்கம் எடுத்து அந்த வங்கி துறைக்கும் அந்த இதை பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும் போதுதான் அதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். முடிய ஏதோ ஒரு ஸ்டேட் பண்றதுன்றது கிடையாது, அப்ப இங்க நடந்தா ஒரு ஸ்டேட்ல பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்ல பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்டேட்ல கவனம் எடுக்கலாம், இந்த டெல்லி இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரி பண்ணலாம் கூட அறிவிப்பு வரலாம், ஆனா அது எல்லா ஸ்டேட்லயுமே இப்ப இவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் ஏன் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கும் போதே பாதுகாவலர்கள் வேண்டும்ங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அது மட்டும் இல்ல பாதுகாவலர்கள் ஆரோக்கியமானவர்களாக இளவயதினராக இது போன்ற சமயங்களில் அவர் மக்களை காப்பாற்றுகிற வீரர்களாக இருக்க வேண்டும், அவர்களே 65 வயதுக்கு மேல இருந்தா எப்படி அவங்க காப்பாத்துவாங்க, இதெல்லாம் யோசிக்கிறது இல்லையா. அது மட்டும் இல்லாம கழிப்பிட வசதிகளே ஏடிஎம்ல இல்ல, அப்புறம் எப்படி அந்த வந்து செக்யூரிட்டி அந்த முதியோர் வந்து எப்படி 12 மணி நேரம் அந்த இடத்துல இருப்பார், இயல்பாவே அங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா. இதெல்லாம் மத்திய அரசு செய்யல, ஒரு நியாயமான கருத்து தான், இதுல வந்து யாருக்கும் மாறுபாடு இருக்கிறதுக்கு முடியாது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும், அம்மா சொன்ன மாதிரி மத்திய சர்க்கார் அதை செய்தால் மாநில சர்க்கார் எங்க அதிகாரத்துல தலையிடுறீங்களே அப்படின்ற வந்துடக்கூடாது. இந்த மாதிரி வந்துடும், கட்டாயம் வந்துடும். ஏன்டா இல்ல இல்ல அம்மா உங்களுக்கு தெரியாது இல்ல, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் வேறு வேறு கட்சிகள் இருந்தாலே வந்து அவங்க எதை செய்தாலும் மாநில அரசு, இது வந்து நிச்சயமா அதிகார போட்டி வரும், இது எங்க அதிகாரத்துல நீங்க தலையிடுறீங்க. மாநில அரசு இல்ல, ஒரு காவல்துறை நியமிக்கிறது யாருடைய பொறுப்பு, மாநில சர்க்காருடைய பொறுப்பு தானே, அதை மத்திய சர்க்கார் எப்படி கையில் எடுக்க முடியும். மத்திய அரசாங்கம் வந்து இதற்கான முயற்சி எடுத்து இந்த மாதிரி கூட தான் பேசணும், இணைந்து இதற்கான பாதுகாப்பு வசதியை கொடுக்கணும்னு தான் சொல்றோம், அதுக்கான திட்டங்களை வகுக்கணும்னு சொல்றோம், அதுக்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும், இல்லைன்னா கண்டிப்பா இது மாதிரி நடக்காது.
ஏடிஎம்ங்கிறது வந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம எனி டைம் அதானே அதுக்கு பேரு, அது நம்ம எடுக்கிறதுக்காக வைக்கப்பட்டது. எந்த நேரமும் நம்ம பேங்க்ல போய் எடுக்க முடியாதுன்றதுக்காக வைக்கப்பட்டது. அப்போ அங்க ஒருத்தர் தான் வேலை செய்ய முடியும், அதுக்கு ஒரு நாலஞ்சு பேரை வேலைக்கு போட முடியாது. ஒரு ரெண்டு பேர் எண்ணிக்கை அதிகரிக்கும்னு யாரும் சொல்லல, எண்ணிக்கை அதிகரிக்கும் இல்ல சார். அதுக்கு ஒரு திடமானவர் அம்மா சொன்ன மாதிரி, அதுக்கு ஒரு முழு சம்பளம் சொன்ன மாதிரி, இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளராக இல்லாம அந்த வங்கியினுடைய ஊழியருக்கு என்னென்ன தகுதியின் அடிப்படையில் சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு போடணுங்கிறாங்க. அதுலயும் கூட செய்யலாம். அதுல ஒன்று, ஒரு தொழிலாளிக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது வந்து யாரும் மறுக்க போறது இல்லை, ஆனாலும் வந்து அந்த வங்கிக்கு அது கட்டுப்படி ஆகுமா அதெல்லாம் அவனும் பார்க்கணும் இல்ல. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து லாப நோக்கில் போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது அதை இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. இந்த அதாவது காவலாளிகளோ அது திடமானவர்களோ போடணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இதுக்கு நீ அம்மா சொன்ன மாதிரி, இது ரிசர்வ் வங்கி இதுல முழு பொறுப்பெடுத்து இதை செஞ்சு அதுக்குரிய பாதுகாப்பு. நீங்க சொல்ற மாதிரி டாய்லெட் வசதி இம்பார்ட்டன்ட் முக்கியமானது வேணும், ஆனா ஒரு ஆளுக்காக அது அங்க செய்ய முடியாது, அதுக்குரிய இடம் பார்க்கணும் இல்லீங்களா. ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையா தான் அது நிச்சயமா செஞ்சு தீரணும். ஆனா செய்ய முடியுமா, அது நடைமுறை சாத்தியப்படுமா அப்படிங்கறத யோசிக்கணும். நடைமுறையில ஏன் சாத்தியப்படாது சார்? ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ரெகுலரா போறதுக்கு வந்து இப்ப நைட் இப்ப 24 hours வந்து யாரும் போய் மணி எடுத்துக்கிட்டு இருக்க போறது இல்ல. என்ன அதுல வந்து எந்த எனி டைம் வந்து அதுக்கு ஒரு அது அதாவது என்ன சொல்றதுன்னா, அப்ப வச்சிருக்கிறது வந்து அவன் 10x10 வச்சிருக்கான் ஒரு இடத்துல ஏடிஎம். யாரு வந்து ஒரு 600 feet ஒரு 600 square feet ஒரு 500 square feet அந்த இடத்த வச்சிருக்க போறது இல்ல. அதுக்கேற்ற வாடகையை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அந்த வங்கியினுடைய பொசிஷன் என்னங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ ஒரு 600 square feet வாடகை கெடுக்கிறதுக்கும் ஒரு 80 square feet ஒரு 10x8 10x10 10x5 ஒரு இடத்தினுடைய இதுக்கு வாடகை எடுக்கிறதே நம்ம அதையும் கவனிக்கணும் இல்ல. ஒரு வங்கி உபரி நோக்கோட செயல்பட்டாலும் அரசு மக்கள் அடிப்படையில் அதை செஞ்சுதானே ஆகணும். மத்திய அரசு மத்திய அரசாங்கம் சொல்ல முடியும். செக்யூரிட்டினா வங்கி தான் முதல்ல எடுத்துக்கணும். ஈவன் முதல்ல பேங்க்ல செக்யூரிட்டி பிரைவேட் தான், போலீஸ் போடுறது இல்ல. வங்கியை கண்ட்ரோல் பண்றது ரிசர்வ் பேங்க், ரிசர்வ் பேங்க்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட். கரெக்ட், முதல்ல ரிசர்வ் பேங்க் வந்து இத வந்து கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு இவங்க ஏடிஎம் நிறைய உருவாக்கிட்டு போகாத, இதுக்காக டாய்லெட் ஒருத்தருக்காக உருவாக்கலனா கூட வாடகை கொடுக்கறீங்களா, ஒரு இடத்த வாடகை பிடிக்கிறீங்க, அந்த ஹவுஸ் ஓனர்ட்டையும் அதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கான்னு ஓரளவு மனிதாவனால பார்க்க வேண்டியதுதான். ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டு அவன் எவ்வளவு நேரத்தை டாய்லெட் போகாம இருக்க முடியும்? இதெல்லாம் வந்து அப்புறம் இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே பிரைவேட் செக்யூரிட்டி விடுறாங்க. பிரைவேட் செக்யூரிட்டிக்கு அதுக்குன்னு ஒரு ரூல் ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் படி அவங்க லைசன்ஸ் வாங்கணும், அவுட் சோர்ஸ். இது பேங்க் பார்க்கணும், பேங்க் நீ தானே இவந்தோ ஏடிஎம் வந்தா கூட பேங்க் உங்க எம்ப்ளாயி மாதிரி நினைங்கன்ற செக்யூரிட்டி கார்டை, செக்யூரிட்டி இல்லாமல் அவனுக்கு ஒரு பேங்க் நாலேஜ் எப்படி கார்டை யூஸ் பண்ணுறது, என்ன பண்ணணும், இந்த மாதிரி கார்டு சேல் பண்ண என்ன, இந்த இதெல்லாம் கொஞ்சம் அவனுக்கும் பேசிக்காக தெரிஞ்சு அப்போ சம்பளத்தை கொஞ்சம் ஸ்கில்டாக இருந்தாக்க அவனுக்கு சம்பளத்தை அதிகமாக கொடுக்கலாம். இவங்க வந்து அந்த எந்த நோக்கம் இல்லாமல் வெறுமனே வந்து ஒரு பேருக்கு ஒரு செக்யூரிட்டியை போட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி அதெல்லாம் சொல்கிறேன், நீ ரிமோட்டில் வச்சா தான், இப்போ வீட்டிலே ஒரு இடம் தானே பிடிக்கிறாங்க. சில இதில் பார்த்தா கல்யாண மண்டபத்தில் இருக்கு, கல்யாண மண்டபத்தில் டாய்லெட் இல்லாமல் இருக்கும், அங்கே போக முடியாதுன்னு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்ல போகிறது இல்லை. அப்போ வாடகை அந்த ஓனர் கொடுக்குறாங்கல்ல, அந்த டாய்லெட்டையும் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொன்னாக்க ஒன்றும் அதில் ஒன்றும் அப்ஜெக்ஷன் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வங்கி தான் பார்க்கணும், எல்லாமே கவர்மெண்ட்டு தான், சென்ட்ரலாக இருக்கட்டும் ஸ்டேட்டாக இருக்கட்டும், வங்கி தானே. நீ லாபம் சம்பம் கமர்ஷியல் தானே, எதாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லாபம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்போ அதுக்கு இதான் செய்யணும். இதை 10 rupees கொடுக்கணும், கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு இபிஎஃப் இந்த பிஎஃப்லாம் பிடிக்கிறாங்கல்ல, இதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குல்ல, அந்த கமிஷனர் வர்றாருல்ல, அப்போ போய் விசாரிக்கணும். நீ வந்து அந்த செக்யூரிட்டி எந்த செக்யூரிட்டி பேங்க்ல போட்டிருக்கான், அந்த செக்யூரிட்டியோட ரெக்கார்ட்ஸ் வாங்கி நீ எல்லாருக்கும் பிஎஃப் பிடிக்கிறியா, எவ்வளோ சம்பளம் கொடுக்குற, இதெல்லாம் பார்க்கணும். அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு சட்டங்கள் இயற்றலாம், சட்டங்களை வந்து அமல்படுத்துகிற அதிகாரி சும்மா இருந்தாக்க சட்டங்கள் இயற்றி என்ன பிரயோஜனம்? பார்லிமெண்ட்லேயோ இதுலேயோ ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுங்க, போலீஸாக இருக்கட்டும், அது ப்ரைவேட் செக்யூரிட்டி எந்த இதாக இருக்கட்டும், மற்ற எல்லவும் எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்கல்ல,
அவங்க பார்க்கணும் இந்த மாதிரி பேங்க்ல போனாக்க அந்த ஏடிஎம்ல செக்யூரிட்டி இருக்காம அவன் அதாவது செக்யூரிட்டியில் என்ன சொல்கிறான் 65 வயசு வரைக்கும் கூட வைக்கலான்னு சொல்கிறான். 65 வயசுனா அவன் வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், ஏபிள் பாடியாக இருக்கணும். 55 வயசுலேயே முடியாத ஆள் இருக்கு. 65 வயசு அவன் மிலிட்டரி வயசு எத்தனையோ அதில் பார்த்துருப்பீங்க, நல்ல ஏபிள் தான் இருப்பான். அட்லீஸ்ட் உங்க இந்த கேமரா போடுறாங்களே சிசிடிவி, இது வந்து ஆன்லைனில் இதெல்லாம் செலவு தான் வரும். என்ன நடக்குது அப்போ வந்து இதை பற்றி ஒருத்தரும் சிந்திக்கணும். வங்கி ஏடிஎம் சிந்திக்கணும், ஆர்பிஐ சிந்திக்கணும், இந்த கன்சர்ன்டு பேங்க் இப்போ போட்டாங்களே ஒன்றுமே இல்லாமல் அவங்களும் சிந்திக்கணும். அது ஒருத்தரும் சிந்திக்கணும். உடனே அரசு அந்த அரசு இந்த அரசு குறை சொல்கிறத விட இது வந்து இது எங்க பேங்க் போனா உடனே நீங்க வந்து புது கணக்கு ஆரம்பிச்சோன்னு ஏடிஎம் ஓபன் பண்ணிக்கீங்க, நீங்க வந்து ஏடிஎம் ஓபன் பண்ணீங்க, ஏன்னா இவங்களுக்கு வேலை குறையணும், வேலைக்கு ஆட்கள் குறையணும், ஆட்களை குறைக்கணும், இந்த ஒரு மோட்டிவ் தான். இன்னைக்கு ஏடிஎம்ல போய் பாருங்க, மூணு நாள் வேலையை வந்து அது செஞ்சுட்டு இருக்கு. ஆனா அது வந்து என்ன சோர்ஸ் இருக்காங்க, என்ன பாதுகாப்பு இருக்கு, என்ன அதுக்கான வசதி இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்து உடனே அந்த செக்யூரிட்டியில பதில் சொல்ல முடியுமா சார்? சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு 60 வயசுனா அவருக்கு வந்து உடம்புல பலமே இல்லாம அவ்வளவுதான். மத்திய அரசு என்னென்ன செய்யணும் அரசாங்கத்துக்கு இது அரசாங்கமே வந்து பிரமுகர்கள் வந்து ஒரு எம்பியோ வந்து பார்லிமெண்ட்ல கொஸ்டின் எழுப்பி இது வர்றது இல்ல. இது ரிசர்வ் வங்கி தன்னுடைய கஸ்டமர்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்புக்குரிய சட்டங்களே இருக்கு, ஆனா அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா? இல்ல, நடைமுறை என்பது வேறு. அதிகாரிகள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
கழிப்பிடம் வேணும், இடம் கொஞ்சம் பெருசா இருக்கணும், பாதுகாவலர்கள் நல்ல ஒரு திடகாத்திரமா இருக்கணும், அவங்களுக்கு அதிக ஊதியம் வேணும் அப்படின்னு யாரு சொன்னீங்க? வங்கியினால கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. வங்கியினால கொடுக்க முடியுமாங்கிறது ஒண்ணு. இந்த அதாவது வந்து எல்லாரும் ஏடிஎம் வைக்கிறாங்க, அதனால எங்க வங்கி ஏடிஎம் வச்சிருக்குங்கிற வங்கிகளெல்லாம் கொடுக்க முடியாது. அவன் வந்து 3000-4000 சம்பளத்துக்கு ஆளுங்களை உட்கார வச்சு, ஒப்பந்த தொழிலாளர்களை உட்கார வச்சு, அந்த ஏடிஎம் அதுக்கு உரிய ஏடிஎம்னா எல்லா வங்கியும் இருக்க கூடாது. சில வங்கி தான் இருக்கு, சரியா செயல்படலா அதை கட்டுப்படுத்துற பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அரசாங்க வங்கிகள்ட்ட மட்டும் இதை செஞ்சுட்டு பிரைவேட் வங்கிகளுக்கு ஏடிஎம் கொடுக்காதீங்க. முறைப்படுத்தக்கூடிய வேலையை கண்டிப்பா பொதுமக்களை பாதுகாக்கிற வேலையை மத்திய அரசு செய்யணும். செய்யும் கண்டிப்பா. இத என்னென்ன செய்யணுங்கிறத இப்ப வங்கி மொத்த வங்கி ஊழியர்களும் ஒண்ணு சேர்ந்து, இது எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கு, நாம இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு உருப்படியான ஒரு யோசனைகளை எடுத்துக்கொண்டு போய் அரசிடம் சேர்ப்பித்தால் அது அரசு செஞ்சுதான் தீரும். கண்டிப்பா இது போன்ற விவாதங்கள் மூலமும் மக்களுக்கு விழிப்புணர்வு அரசு மாற்றத்தை செய்யும். நம்ம சின்ன எக்ஸாம்பிள் தரேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கு வேறுபட்டதுதான், இருந்தாலும் சொல்றேன். எதுக்கு நான் அரசாங்கம் முயற்சி எடுக்கல, எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு வங்கியில கோடிக்கணக்கில் கடன் வாங்கியிருக்காங்க சார். சாதாரண ஏழை எளிய மக்கள் வாங்குற கடனை திருப்பி வாங்கிட முடியாது. கண்டிப்பா இது குறித்து இடதுசாரிகள் விவாதங்களும் பேசிட்டாங்க. இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் இது போன்ற வங்கிகள் சில ஏடிஎம்ஐ பராமரிப்பது இல்லை, அது போன்ற வங்கிகள் பாதுகாவலர்களுக்கு முறையான ஊதியம் வழங்குவதில்லை, அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும், ஊதியம் அதிகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பணிச்சுமை குறைக்கப்பட வேண்டும், இது போன்ற செயல்கள் மூலமாகவே ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பான ஒரு ஏடிஎம் வளாகம் நமக்கு கிடைக்கும். இது போன்ற சமயங்களில் பொதுமக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதே சமயம் அரசும் நமக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். நமக்கு உறுதி இல்லாமல் பாதுகாப்பை தராத தனியார் வங்கிகளை எச்சரிக்கிற முறைப்படுத்துகிற வேலையும் மத்திய அரசு செய்ய வேண்டும், கண்டிப்பாக அதை செய்யும். ரிசர்வ் வங்கியும் அதற்கான விதிமுறைகளை வழிவகுக்க வேண்டும் போன்ற கருத்துக்கள் பரிந்துரைகள் இன்றைய விவாத நிகழ்ச்சியில் முன்வைக்கப்பட்டது என்றே நான் கருதுகிறேன். மீண்டும் ஒரு திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.